ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தற்சமயம் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ அடுத்து நீங்கள் ரெடியாக வேண்டியது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னென்ன எல்லாமே பண்ணுவாங்க, எப்படி உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க, The board will be prepared the list of the candidates. So, யார் யார் எல்லாமே ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விரைவில் வெளியிட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து 1:2 என்ற ரேஷியோவில் தான் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 200 வேகன்சிஸ் இருக்குன்னா 400 நபர்களை கூப்பிடுவாங்க. ஸோ இதை பற்றி நாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பற்றி நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான் 1:2 என்ற விகிதத்தில் தான் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கவர்மெண்ட்டோட டிஆர்பியோடைய பாலிசின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக டிஎன்பிசி எல்லாமே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1:10 என்ற ரேஷியோலலாம் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 1:2. ஸோ ஒரு போஸ்டிங்னா 2 நபர்களை கூப்பிடுவாங்க. அதில் யார் வயது வரம்பு அதிகம், எக்ஸ்பீரியன்ஸு, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே யார்கிட்ட அதிகமான இருக்கோ அவங்க வந்து முன்னுரிமை பட்டியலில் வந்துடுவாங்க. கம்யூனிட்டி வைஸாக அவங்களும் முன்னுரிமை பட்டியலில் வந்துடுவாங்க. த டைம் ஆஃப் த வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் மார்க், த கேஸ் ஆஃப் த சிங்கிள் செஷன் பேப்பர், நார்மலைசேஷன் மார்க், இது எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணி தான் உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இன் திஸ் கேஸ் ஆஃப் மல்டிபிள் செஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நார்மலைசேஷன் மார்க்கு பாயிண்டில், ஸோ 0.0, 0.125 அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. ஆக்சுவல் கம்யூனிகேஷன் த மோர் தன் கேண்டிடேட் த கட் ஆஃப் மார்க் எல்லாமே ஒரே அளவில் இருக்குன்னா, ஸோ அவங்கள எல்லாத்தையும் பர்டிகுலராக ஒரே டர்னில் கூப்பிடுவாங்க. ஒரே ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண், 90.25 மதிப்பெண் எல்லாமே எடுத்திருந்தாங்கன்னா, ஸோ அவங்கள எல்லாத்தையும் ஒரே டைமில் கூப்பிடுவாங்க. அவங்கள யார் யாரெல்லாம் முன்னுரிமை பட்டியலுக்குள்ளே வராங்களோ அவங்கள எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யார் யார்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கோ அவங்க எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க. த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் பப்ளிஷ்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கூப்பிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஒன்று ஆன்லைன் வெப்சைட்டு டிஆர்பியோட வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நேம் லிஸ்ட்டை. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் எல்லாமே அனுப்புவாங்க. trb.tn.nic.in இந்த வெப்சைட் மூலமாக தான் அவங்க கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் எபோவ் த ஷால் பிரிங் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அட்டாச்சட் 2 copies. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், 2 set ஆஃப் அட்டாச்மெண்ட், அந்த அட்டாச்டு காப்பீஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். கவர்மெண்ட் கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி, ஸோ கால் லெட்டர், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஹால் டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். கேண்டிடேட் ஹூ ஹவ் நாட் பர்சனலி ப்ரெசன்ட் இன் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரிப்டு ஷால் பி நாட் கன்சிடர்ட் த ஃபர்தர் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ப்ரெசண்ட்டாக இல்லைனா அடுத்த ப்ராசஸ்க்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஸோ இதோடு நீங்கள் கட் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட் விட் பி பப்ளிஷ்டு. யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிறாங்களோ அவங்க எல்லாமே பப்ளிஷ் போட்டுருவாங்க டிஆர்பியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில். ஃபைனல் செலெக்ஷன் கேண்டிடேட் சப்ஜெக்ட் ஃபுல்ஃபில் நெசசரி த எலிஜிபிலிட்டி சர்டீரியா. ஸோ அவங்க கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி சர்டீரியா எல்லாமே யார் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் இறுதியான டீச்சர் ஆகிறதுக்கு முடியும். இந்த முதுகலை பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு 36,900 முதல் மாத சம்பளம். ஸோ வரும் June 13 அடுத்த கல்வி ஆண்டில் இவங்க போஸ்டிங் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு எல்லாமே எடுத்துக்கணும். 10th மார்க் ஷீட்டு, 12th, ஹையர் செகண்டரி, யூஜி டிகிரி, 11th சப்ஜெக்ட், பிஜி டிகிரி அனைத்துமே உங்களுடைய மார்க் ஷீட்டு, கன்சல்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனல், அப்புறம் கான்வகேஷன், ஒவ்வொரு யூஜி தனியாக, இபிஜி தனியாக, எல்லாத்துக்குமே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். எம்பெட் தனியாக, ஸோ டிப்ளமோ தனியாக. ஸோ இதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும், என்ன கம்யூனிட்டியோ. ஸோ அதில் உங்களுடைய ஃபாதருடைய கம்யூனிட்டி மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ கல்யாணமான பெண்கள், திருமணம் ஆன பெண்கள் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கம்யூனிட்டியே போடக்கூடாது, அதையும் சொல்லிட்டாங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும். 1-10 வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், 11-12 பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், டிகிரி பிஎஸ்எம் சர்டிஃபிகேட், யூஜி பிஜி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பிஎட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், எம்பெட் பண்ணிங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். ஏதாச்சும் ஒன்று இதில் மிஸ் ஆனால் கூட, ஒன்று நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தால் கூட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நாட் வேலிட். ஸோ பிஎஸ்டிஎம்மால் ரிஜெக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு பிஎஸ்டிஎம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் ஊனமுற்றம் தான், அதோடைய சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ஸோ நான் இதுதான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுடைய ப்ராசஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.